وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما கணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய அருளினால் ரமலானுடைய கடைசி பகுதியை நாங்கள் அடைந்து விட்டோம். எம்மிடத்தில் இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இந்த ரமலான் தங்கியிருக்க போகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பகுதியில் மிக உற்சாகமாக அமல் செய்வதற்காக தன்னை ஆயத்தப்படுத்தி தன்னுடைய குடும்பத்தார்களை, தன்னுடைய சகாக்களை எவ்வளோ ஆர்வமூட்டி ஆர்வப்படுத்தினார்களோ அந்த முக்கியமான பகுதியில் நானும் நீங்களும் காலடி எடுத்து வைத்து விட்டோம். இந்த பகுதியில் வார வாரம் இந்த ரமலானுடைய மாதத்திலே நடக்கக்கூடிய பயான்களில் இன்று அல்லாஹுடைய அரசின் நிழலை பெறுபவர்கள் யார் என்ற தலைப்பிலே எனக்கு ஒரு தலைப்பு போடப்பட்டிருக்கிறது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அருள்மறை அல் குர்ஆனிலே மேலான சுவர்க்கத்தின் பக்கம் விரைந்து வாருங்கள் என்று சுவர்க்கத்தின் பக்கம் அல்லாஹு தஆலா அறைகூவல் விடுகிறான். சுவர்க்கத்துக்கு விரைந்து வருமாறு அல்லாஹு தஆலா எங்களையும் என்னையும் உங்களையும் அல்லாஹ் கூப்பிடுகிறான். நரகத்தை விட்டும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்கிறான். இந்த இரு பக்கங்களும் மிக முக்கியமாக விசுவாசிகளை பொறுத்தவரையில், மூமின்களை பொறுத்தவரையில், அல்லாஹுவை நம்பிய எங்களை பொறுத்தவரையில் இது முக்கியமான ஒரு பொறுப்பாக இருக்கிறது. எந்த அளவுக்கு நாங்கள் சுவர்க்கத்தின் பக்கம் எங்களை நாங்கள் இட்டு செல்வோமோ, சுவர்க்கத்தின் பாதையில் நாங்கள் நடை போடுவோமோ, அதே போல் நரகத்தை விட்டு எங்களை பாதுகாத்து கொள்வதற்கான வழிவகைகளையும் நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். எங்களுடைய எவ்வளவுதான் நல்லமல்கள் அந்த சுவர்க்கத்தின் பால் இட்டு செல்லக்கூடிய நற்கிரியைகளை நாங்கள் புரிந்தாலும், எம்மை அறியாமல் எம்மளுடைய தீங்கு எம்மளுடைய நன்மைகளை எல்லாம் பால்படித்து விடக்கூடிய நரகத்துக்கு நம்மை இட்டு செல்லக்கூடிய கர்மங்களை நானும் நீங்களும் கவனமாக தவிர்த்து கொள்வது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. இந்த அடிப்படையில் நாளை மறுமையில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எந்த நிழலுமே இல்லாத அந்த மஹ்ஷருடைய மைதானம், மிக பயங்கரமான மைதானம், எல்லோரும் நடுநடுங்கி போகக்கூடிய அந்த அல்லோல கல்லோலப்பட்டு போகக்கூடிய அந்த மறுமையினுடைய ஆரம்பம் மனிதனை திடுக்கிட செய்யும் என்று அல் குர்ஆன் சொல்லுகிறது. இந்த அடிப்படையில் நாளை மறுமையில் மஹ்ஷரிலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திலே கடைசி மனிதனாக யார் வர இருக்கிறானோ அதுவரைக்கும் உள்ள அனைத்து பேர்களையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து அவர்களை நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று அல்லாஹு தஆலா பிரித்து சுவர்க்கத்துக்குரியவர்கள் நரகத்துக்குரியவர்கள் என்று வேறுபடுத்தி அல்லாஹு தஆலா அந்த வேறுபடுத்தும் பொழுது எங்களுடைய நிலை என்னவாகும் என்று தத்தளித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான சூழ்நிலையில் எங்களுடைய தலைக்கு அண்மித்து கொண்டு வந்து சூரியன் வைக்கப்படும், எங்களுடைய தலைக்கு அண்மித்து அந்த மஹ்ஷருடைய மைதானத்தில் எல்லா மக்களும் அல்லோல கல்லோலப்பட்டு கொண்டிருப்பார்கள், சூரியன் கொண்டு வந்து தலைக்கு அண்மித்து நிறுத்தப்படும் இந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு மனிதர்களும் அவர்களுடைய வியர்வையில் அவர்களுடைய ஈமானை பொறுத்ததிலே தாண்டு கொண்டிருப்பார்கள். ஒரு சிலர்களுக்கு கரண்டை கால் வரைக்கும் அவர்களுடைய வியர்வை இருக்கும், இன்னும் சிலர்களுக்கு முழங்கால் வரை, இடுப்பு வரை, நெஞ்சு வரை, கழுத்து வரை, இவ்வாறு சிலர்கள் அவர்களுடைய வியர்வையிலே மூழ்கடிக்கப்படுவார்கள், இன்னும் சிலர்கள் அவர்கள் அப்படியே தாண்டு விடுவார்கள். தன்னுடைய வியர்வையிலேயே தான் தாண்டு விடக்கூடிய அளவுக்கு மிக பயங்கரமான ஒரு அந்த மறுமை நாளுள்ள நேரத்திலே அந்த மைதானத்திலே அந்த இக்கட்டான நிலைமையில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஏழே ஏழு கூட்டத்தினர்களுக்கு மட்டும் அவன் அரசுடைய நிலையை வழங்குவதாக, தன்னுடைய நிலையை வழங்குவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே இந்த கூட்டத்தில் நானும் நீங்களும் கட்டாயமாக எங்களை ஆக்கிக் கொள்ள வேண்டும். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை நாங்கள் எடுத்து நோக்கும் பொழுது, நாங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய விசுவாசிகள், மோமின்கள், அல்லாவை நம்பியவர்கள், மறுமையை நம்பியவர்கள், அந்த ஏழு கூட்டத்திலே ஒரு சாராரில் எங்களை நாங்கள் ஆக்கிக் கொள்ளாத பட்சத்தில் நாங்கள் பெரும் நஷ்டவாளிகளாக மாறிவிடுவோம். எங்களை போன்று இந்த உலகத்திலே சமாளிப்பது போன்று மறுமையில் சமாளிக்க முடியாது. உதவி கோருவதற்கு யாரும் இல்லை, உதவி கோரப்படுவதற்கு யாரும் இல்லை, உதவி செய்வதற்கு யாரும் இல்லை,
அனுதாபம் தெரிவிப்பதற்கு யாரும் இல்லை. எங்களை பார்த்து எங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு முறை எங்களை காப்பாற்றுவதற்கு அல்லாஹுடைய உதவி தவிர வேறு எந்த உதவியும் அங்கு கிடையாது. எனவே இந்த இக்கட்டான நேரத்தில், மனிதர் தவிக்கக்கூடிய நேரத்தில், அல்லாஹு தாலா விசேஷமாக 7 கூட்டத்தினர்களுக்கு அல்லாஹ் நிழலை கொடுக்கிறான். அந்த தலைக்கு அண்மித்து வைக்கப்பட்ட அந்த சூரியனுடைய வெப்பத்திலிருந்து அல்லாஹ் அவர்களை காப்பாற்றுகிறான். அந்த வேர்கள் வியர்வையிலேயே மூழ்கி விடுவதை விட்டும் அல்லாஹ் இவர்களை காப்பாற்றுகிறான். அந்த பெரிய சிறப்பு பொருந்தியவர்கள் யார் என்பதை அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஹதீஸிலே சுட்டி காட்டும் பொழுது, சபஅத்துன் யுதல்லுஹுமுல்லாஹு ஃபி ظِلِّهِ யௌம லா ظِلَّ இல்லா ظِلُّهُ, தன்னுடைய நிழலை தவிர வேறு எந்த நிழலும் இல்லாத நாளையில் தன்னுடைய நிழலிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 7 கூட்டத்தினர்களுக்கு நிழல் கொடுக்கிறான்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதிலே முதலாவதாக நபி அவர்கள் சுட்டி காட்டும் பொழுது, இமாமுன் ஆதில், நீதமான ஒரு தலைவன், நீதமான ஒரு இமாம், நீதமான ஒரு ஜனாதிபதி, நீதமான ஒரு குடும்பத் தலைவன், நீதமான ஒரு கணவன், நீதமான ஒரு தகப்பன், இது எல்லாமே ஒட்டுமொத்தமாக அதில் அடங்கி விடுகிறது. யாரெல்லாம் பொறுப்பாளிகளாக இருக்கிறார்களோ, அது ஒரு குடும்பத்துக்கு பொறுப்பாக இருக்கலாம், ஒரு ஊருக்கு பொறுப்பாக இருக்கலாம், ஒரு பாடசாலைக்கு, ஒரு மதரசாவுக்கு, ஒரு பள்ளிக்கூடத்துக்கு, ஒரு பள்ளிவாசலுக்கு, ஒரு நாட்டுக்கு ஒரு பொறுப்பாளியாக இருந்தாலும் சரி, அவர்கள் நீதமானவர்களாக இருக்க வேண்டும். வேறொரு ஹதீஸிலே இதில் இருக்கக்கூடிய 7 கூட்டத்தினர்களையும் பற்றி தனித்தனியாக பேச முடியுமான மிக ஆழமான ஒரு ஹதீஸாக இருக்கிறது. அன்பான சொற்களே, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறொரு ஹதீஸை சொல்லும் பொழுது, 3 பேருடைய துஆக்களை அல்லாஹ் தட்டுவதில்லை, 3 பேருடைய துஆவை அல்லாஹ் புறக்கணிப்பதில்லை, அல்லாஹ் நிச்சயமாக கபூல் செய்வான். அதில் ஒருவன் வந்து நீதமாக இருக்கக்கூடிய ஒரு தலைவன். அவன் நீதமாக இருக்கும் வரை, நீதம் செலுத்தும் வரை, அது குடும்பத்தவனாக இருந்தாலும் சரி, தன்னுடைய மனைவியாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நீதமாக யார் நடக்கிறார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய துஆவை நிச்சயமாக அல்லாஹ் கபூல் செய்வான், தட்டிவிட மாட்டான். இந்த இமாமுன் ஆதில் என்று சொல்லக்கூடிய நீதமான தலைவனாக, நான் ஒரு குடும்பத்துக்கு பொறுப்பாக இருக்கிறேன், நான் ஒரு பாடசாலைக்கு பொறுப்பாக இருக்கிறேன், ஒரு கல்லூரிக்கு, ஒரு பள்ளிவாசலுக்கு நான் பொறுப்பாக இருக்கிறேன் என்றால், நான் நீதமாக நடக்க வேண்டும். யாராக இருந்தாலும் சரி, ஒரு பிள்ளைக்கு ஒரு விதத்தில், இன்னொரு பிள்ளைக்கு ஒரு விதத்தில், அப்படி இருவதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிலையில் ஒரு சஹாபி 2 குழந்தைகளை கூட்டிக் கொண்டு வந்து, அழைத்து கொண்டு வந்து, ஒரு பிள்ளையை இடது வலது தோளிலே, மறுபுள்ளே ஒருவரை மடியிலே, மற்ற நிலத்தில் உட்கார வைத்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 2 பேரையும் நீ மடியில் உட்கார வைத்துக்கொள், இல்லாவிட்டால் 2 பேரையும் நிலத்தில் உட்கார வை, இது நீதமில்லை என்று சொன்னார்கள். எங்களுக்கு நுஃமான் இப்னு பஷீர் ரழியல்லாஹு அவர்களுடைய செய்தி எங்களுக்கு தெரியும். பஷீர் ரழியல்லாஹு அவர்கள் இந்த சஹாபியோடு, மகனோடு சரியான இரக்கம், அல்லாஹ்வுடைய தூதரத்தை வந்து சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் மகனுக்கு என்னுடைய சொத்தில் ஒரு பகுதி, ஒரு காணி எதுவும் நான் எழுதிவிட்டேன், ஹதியா செய்து விட்டேன், நீங்கள் சாட்சியாக இருங்கள் என்று சொன்னார்கள். அப்போ நபி அவர்கள் திருப்பி கேட்டார்கள், உனக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கிறார்கள்? அப்போ பஷீர் ரழியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், இத்தனை குழந்தைகள் இருக்கிறார்கள், மற்றவர்களுக்கு இப்படி கொடுத்தீர்களா? இல்லை, அப்படி கொடுக்கவில்லை நாயகம் என்று சொன்ன பொழுது, இதுக்கு இந்த அநீதத்துக்கு சாட்சியாக நான் இருக்க மாட்டேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விலகி கொண்டார்கள். காரணம், பிள்ளைகளாக இருந்தாலும் அங்கு நீதம் செலுத்தப்பட வேண்டும். இந்த ஒரு 6 பிள்ளைகளில் ஒரு பிள்ளைக்கு மட்டும் இரக்கம் காட்டி, அவருக்கு மட்டும் சொத்துக்களை கொடுத்து, அவருக்கு மட்டும், அவரை மட்டும் விசேஷமாக கவனிப்பது என்பது, இது அல்லாஹ் விரும்பாத ஒரு செயல் என்பதை அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்தார்கள். எனவே இந்த இமாமுன் ஆதல், நீதமாக நடப்பது என்பது தன்னுடைய மனசாட்சிக்கு விரோதமாக நடக்கக்கூடாது. யாராக இருந்தாலும் சரி, எந்த பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஒரு பிள்ளை கருப்பாக இருக்கிறது, இன்னொரு பிள்ளை வெள்ளையாக இருக்கிறது, அந்த வெள்ளை நிறத்த பிள்ளையோடு மட்டும் நான் இரக்கமாக இருக்கிறேன், கருத்த பிள்ளையை ஒதுக்கிறேன், வெறுக்கிறேன் என்றிருந்தால், இது ஒரு நீதமாக ஒரு தகப்பன் நடப்பதில்லை என்பதுதான் புரிகிறது. அன்பர்களே, பெற்றோர்கள் ஆகிய நாங்கள், ஒரு பொறுப்பாக இருக்கக்கூடிய நாங்கள், அது யாராக இருந்தாலும் நீதம் என்பது அல்லாஹ் விரும்பக்கூடிய பிரகாரம், அல்லாஹும் ரசூலும் எதை காட்டி தந்தார்களோ அதுதான் நீதம். எங்களுக்கு நாங்கள் வைத்தது தான் சட்டம் என்று எங்களுக்கு செயல்பட முடியாது. மோமின்களுக்கு அது சரிவராது. விசுவாசிகளை பொறுத்தவரையில் அவர்கள் நியாயமாக எதிலே இருந்தாலும் சரி, நடவடிக்கைகள் எதுவாக இருந்தாலும் சரி, பேச்சுவார்த்தைகளாக இருந்தாலும் சரி, ஒரு மகனை கூப்பிடும் பொழுது கண்ணே மாணிக்கமே வெள்ள அப்படி என்று கூப்பிடுவார்கள். இன்னொரு பிள்ளையை கூப்பிடும்போது மோசமான வார்த்தைகளை சொல்லி பேசுவார்கள், மாடு என்பார்கள், கழுது என்பார்கள், அப்படி இப்படி எல்லாம் சொல்லி பிள்ளைகளை கூப்பிடுவதாக இருந்தால், இந்த பெற்றோர்கள் நீதமானவர்கள் அல்ல, நானும் நீங்களும் நீதமானவர்கள் அல்ல. எனவே இந்த அல்லாஹுடைய அரசுடைய நிழல் கிடைக்குமாக இருந்தால், சும்மா லேசாக நான் நீதம் செலுத்துகிறேன் என்று எல்லார்கிட்டையும் பேரெடுத்து விட்டு போனதுக்கு அல்லாஹ்விடத்தில் அரசுடைய நிழல் கிடைக்க மாட்டாது.
அல்லாஹ் எங்களுடைய உள்ளத்தை பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான். உள்ளத்திலே நாங்கள் என்ன நடவடிக்கை, எங்களுடைய எண்ணம் எப்படி வருகிறது, கொஞ்சம் கூடக்குறைய வித்தியாசங்கள் வரலாம். அல்லாஹு தஆலா எந்த அளவுக்கு அல் குர்ஆனிலே சொல்லும் பொழுது, ஃபன்கிஹு மா தாபலகும் மினன் நிசாய் மஸ்னா வ சுலாசு வ ருபா, நீங்கள் அதாவது திருமணம் முடித்து உங்களுக்கு வசதி இருக்கிறது, இன்னும் நாலு பெண்ணை முடிப்பதற்கு உங்களுக்கு வசதி இருக்கிறது என்றிருந்தால், அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக நாலு திருமணம் முடிப்பதற்கு அனுமதி விட்டுவிட்டு அடுத்ததாக அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் எப்படி மஸ்னா வ சுலாசு வருபா, வைன் ஹிஃப்தும் அல்லா தஅதிலு, வைன் ஹிஃப்தும் அல்லா தஅதிலு, அவர்களுக்கிடையில் உங்களால் நீதமாக நடந்து கொள்ள முடியாவிட்டால், நீதம் செலுத்த முடியாவிட்டால், நீங்கள் ஒத்தரை கொண்டு போதுமாக்கிக் கொள்ளுங்கள், அடிமை பெண்களை எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவதாக இருந்தால், நீதம் என்பது அல்லாஹு தஆலா மிக நீதமானவன், அவன் நீதமானவன், உங்களுக்கு நீதத்தை கொண்டே ஏவுகிறான், நீங்கள் நீதமாக நடப்பதை அல்லாஹ் விரும்புகிறான். எனவே அந்த நீதம் என்பது, நியாயமாக நடந்து கொள்வது என்பது, பாகுபாடு இல்லாமல், வித்தியாசம் காட்டாமல், ஒரு பொறுப்பாக இருக்கக்கூடிய நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு மிக கடுமையாக அல் குர்ஆனிலே நமக்கு வலியுறுத்துகிறான். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரணமாக யோசிச்சு பாருங்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய பல அமல்களுக்கு பல கூலிகளை அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். இந்த நீதமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு பொறுப்பாளி, ஒரு தலைவன், ஒரு குடும்பத் தலைவன், ஒரு நாட்டுக்கு பொறுப்பாளி அநீதம் செய்யும் பொழுது அவன் அந்த அல்லாஹுடைய பொருத்தத்துக்கு அப்பால் போய்விடுகிறான். அநீதத்தை அல்லாஹு தஆலா தன் மீது ஹராமாக்கி கொண்டிருக்கிறான். ஹதீஸ் அல் குதுசில் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், யா இபாதி, என்னுடைய அடியார்களே, இன்னி ஹர்ரம்து துல்மா அலா நஃப்ஸி, நான் எனக்கு அநியாயம் செய்வதை நான் ஹராமாக்கி கொண்டிருக்கிறேன், நான் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டேன். இன்ன அல்லாஹ் இன்னொருத்த சொல்லும்போது, இன்னஹு லைஸ பிதல்லாமில் அபீத், அடியார்களுக்கு ஒரு நாளும் அல்லாஹ் அநியாயம் செய்ய மாட்டான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். எனவே அந்த நீதமான நாயன், நீதமான ரப்பு, அவன் நீதமுள்ளவன், தனக்கே நீதம் செய்வதை அநியாயம் செய்வதை ஹராமாக்கி கொண்டிருக்கிறான் என்றால், அந்த நீதமாக எவ்வளவு அல்லாஹ் நடக்கக்கூடியவன் என்பதையும், நீதத்தை எவ்வளவு எங்களுக்கு வலியுறுத்துகிறான் என்பதையும், நீதமாக நீங்கள் நடக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லியிருக்கிறான். அன்பான சொற்களே, இன்னொருத்தை அல்லாஹு தஆலா யுஹிபுல் முக்ஸிதீன் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். எனவே இதில் நீதத்தை குர்ஆனும் ஹதீஸும் எங்களுக்கு கடுமையாக வலியுறுத்துகிறது. நாங்கள் நீதத்தை தவற விட்டுவிடக்கூடாது, அநீதி செய்துவிடக்கூடாது, அநியாயமாக நடந்து கொள்ளக்கூடாது. நாங்கள் அங்கே எந்த இடத்திலெல்லாம் நாங்கள் ஒரு அதாவது பெற்றோர்களாகிய நாங்கள், அல்லது ஆசிரியர்களாகிய நாங்கள், பொறுப்பாக இருக்கக்கூடிய நாங்கள், எந்த நேரத்திலும் எப்பொழுதும் எதை செய்தாலும், எந்த நடவடிக்கை கொண்டாலும் கூட, நாங்கள் அங்கே அநீதம் இங்கெல்லாம் நடந்து விடாமல் நாங்கள் நீதமாக நடப்பதை பழக்கமாக்கி கொள்ள வேண்டும். இதனால தான் அல்லாஹு தஆலா அவ்வளோ பெரிய ஒட்டுமொத்த சமூகம் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு மைதானத்தில் ஒன்று சேரும் பொழுது, அந்த ஏழு கூட்டத்தார்களில் முதன்மையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த நிழலை பெறுபவர்களில் நீதமாக நடக்கக்கூடிய பொறுப்பாளிகள், நீதமாக இருக்கக்கூடிய தலைவர்கள், அந்த அப்படிப்பட்ட அந்த கண்ணியமான அந்த மறுமையில் பெரிய கண்ணியம் கொடுக்கப்படுவதற்கு தகுதியாக இருக்கக்கூடிய ஒரு அமல் அனுச்சுன்னா, மிகப்பெரிய ஒரு அமல், லேசான ஒரு வேலை ஒன்று அல்ல. எனவே நீதம் என்பது நாங்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்க வேண்டும். என்னுடைய மனைவியுடைய விஷயத்தில், என்னுடைய பிள்ளை குட்டிகளுடைய விஷயத்தில், என்னுடைய மாணவர்களுடைய விஷயத்தில், என்னுடைய குடும்பத்தவர்களிடத்திலே, நான் குடும்பத்துக்கு தலைவனாக இருக்கிறேன், என்னால் அநீதம் நடந்துவிடக்கூடாது. எல்லாரும் சேர்ந்து மறுமையில் உலகத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னார்கள், கியாமத்தில் வந்து பெரிய அமல்களோடு வருவான். ஆனால் அவனுக்கு கீழால் அவனோட பிரஜைகள், அவனோட மாணவர்கள், அவனோட பிள்ளைகள், அவனோட மனைவி மக்கள் எல்லோரும் அவனுக்கு விரோதமாக நாளைக்கு வழக்கு தொடர்வார்கள், அல்லாஹ்விடத்தில் வழக்கு தொடர்வார்கள், இவர்கள் எனக்கு அநீதம் செஞ்சார்கள், எனக்கு ஏசினார்கள், பேசினார்கள், அப்படி செஞ்சு இப்படி. இப்போ இவன் அமல் எல்லாம் பங்கிட்டு விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அத்த துருவுன மணில் முஃப்லிஸ், பங்களூர்காரன் உங்களுக்கு தெரியுமா? அப்போ சஹாபாக்களுக்கு தெரிஞ்சு பங்களூர்காரன் பணம் வசதி இருந்து திருஹம் தீனார்கள் இருந்து எல்லாம் இல்லாமல் போனவன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவன் அல்ல பங்களூர், இவன் தான் பங்களூர்காரன், பெரிய நன்மைகளோடு வந்து நன்மையெல்லாம் பங்கிட்டு கொடுத்துட்டு மற்றவண்ட பாவத்தை எல்லாம் பாவத்தலையில் வச்சு கொண்டு போகக்கூடிய ஒரு நிலைமையை வந்துவிடக்கூடாது. இது மனிதண்ட அநீதத்தின் மூலமாக, அநியாயத்தின் மூலமாக, அக்கிரமத்தின் மூலமாக, இவன் செலுத்த வேண்டிய நீதம் செலுத்தப்படக்கூடிய நேரத்திலே செலுத்தப்பட வேண்டிய இடங்களில் அவன் அநீதமாக நடந்து கொள்வதின் காரணமாக இவன் அத்தனை பாக்கியங்களையும் இழந்து விடுகிறான்.
எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் அல்லாஹ்வுடைய நிழல் மறுமையில் கிடைக்கிறது என்றால், நாங்கள் அந்த இன்றிலிருந்து உங்கள் மனசில் நீயத்து செய்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உறுதி எங்களுக்கு தர வேண்டும். நான் என்னுடைய பேச்சிலே, என்னுடைய நடவடிக்கையிலே, என்னுடைய கொடுக்கல் வாங்கலே, என்னுடைய மனைவியுடனே, என்னுடைய பிள்ளைகுட்டிகள், என்னுடைய மனைவி மக்கள், அதே மாதிரி என்னுடைய மாணவர்கள், என்னுடைய எனக்கு கீழே வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகள், இவர்களோடு நான் நீதமாக நடந்து கொள்வேன், அநீதம் செய்ய மாட்டேன். எல்லோருக்கும் நீதம் ஒன்று தான். எல்லாருக்கும் நீதமாக நடக்கக்கூடிய ஒரு தலைவனாக, நீதமாக நடக்கக்கூடிய ஒரு தகப்பனாக, நீதமாக நடக்கக்கூடிய ஒரு தாயாக, நீதமாக நடக்கக்கூடிய ஒரு ஆசிரியனாக, நீதமாக நடக்கக்கூடிய ஒரு பொறுப்பாளியாக நான் உலகத்திலே நடந்தால்தான் நாளை மறுமையில் இந்த பாக்கியத்தை எனக்கு பெற்றுக்கொள்ள முடியும். எனவே அன்பர்களே, அந்த பாக்கியத்துக்குரியவர்கள் உலகத்திலே நீதமாக இருக்கக்கூடிய தலைவர்கள் யாராக இருந்தாலும் சரி. அடுத்ததாக இரண்டாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹுடைய வணக்க வழிபாடுகளிலேயே தன்னுடைய வாலிபத்தை கழித்த ஒரு வாலிபன், தன்னுடைய வாலிப வயசிக்குதே, இது பல கோணங்களில் திசை திருப்பப்படக்கூடிய ஒரு வயசு. வாலிபம் என்பது பல வழிகளில் வழிகட்டு போகக்கூடிய, வழி தவறி போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த வாலிபம். இந்த தன்னுடைய வாலிபத்தை ஒரு மனிதன் அல்லாஹுக்கு பொருத்தமல்லாத எந்த வழிகளிலும் தான் செலவழிப்பதில்லை என்று தன்னையே நேர்வழிப்படுத்தி கொண்ட ஒரு வாலிபன், இவனுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹு தாலா கொடுக்கிறான். அன்பா சொர்களே, எங்களுக்கு இந்த வாலிபர்கள் பற்றி அல் குரான் பல இடங்களில் சொல்கிறது. அஸ்ஹாபுல் கஹ்ஃபுகள் அந்த சில வாலிபர்கள் தன்னுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக, அல்லாஹ்வுடைய பொருத்தத்திலிருந்து அப்பாற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக, வணக்க வழிபாடுகளிலே தன்னை லைத்து கொள்வதற்காக, அந்த அநீதம் செலுத்தக்கூடிய ஊரில் இருந்தவர்கள் வெளியேறி போய் ஒரு குகையில் ஒருங்கக்கூடிய சம்பவத்தை அல்லாஹு தாலா சூரத்துல் கஹ்ஃபிலே சொல்லுகிறான். அன்பா சொர்களே, இவர்கள் யார்? இவர்கள் எதற்காக ஒதுங்கினார்கள்? எதற்காக இது அப்புறப்பட்டு போனார்கள்? தன்னுடைய ஈமானை பாதுகாத்து கொள்ள, அல்லாஹுடன் இருக்கக்கூடிய தொடர்பை பாதுகாத்து கொள்ள, அல்லாஹுடன் இருக்கக்கூடிய தொடர்பை வலுப்படுத்தி கொள்வதற்காக, அதுக்கு வேறு அசௌகரியங்களை விட்டும் தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக அப்புறப்பட்டு போனவர்கள். அல்லாஹு தாலா பெரிய அல்கும் மறுமை வரைக்கும் அவருடைய சரித்திரத்தை அல்குர்ஆனில் பதிவு செய்து வைத்திருக்கிறான். அந்த அளவுக்கு தன்னுடைய வாலிபத்தை இபாதத்திலே, வணக்க வழிபாடுகளிலே, இந்த ஈமானியத்திலே, ஈமானிய நல்லமல்களிலே தன்னை லைக்கச் செய்த, அதுக்காக ஈடுபடுத்தி கொண்ட வாலிபர்கள் நாளை மறுமையில் அந்த நிலையில் இருப்பார்கள். எனவே எங்களுடைய வாலிபம் எப்படி கழிகிறது என்ற ஒவ்வொருத்தரும் நாங்கள் எங்களை பற்றி செஞ்சு பார்க்கணும். இரவு நேர தொழுகைகள், வணக்க வழிபாடுகள், அல்குர்ஆன் ஓதுவது, அல்லாஹ்வை திக்ரு செய்வது, அல்லாஹ்வை நினைவு கூறுவது, நபியின் மீது சலவாத் ஓதுவது, இன்னொரு அண்ணன் இந்த அமல்களோடு எப்படி எங்களுடைய தொடர்பு இருக்கிறது? இன்றைக்கு இந்த அல்லாஹு தாலா கால் கையில் உடலில் ஆரோக்கியத்தை தந்திருக்கும் பொழுதும், இந்த வாலிபத்தில் எண்ணத்தில் திடகாத்திரமாக தைரியமாக முன்னேறி இந்த அமல்களையும் உற்சாகமாக செய்வதற்கு எனக்கு வாய்ப்பளித்திருக்கும் பொழுதும், நான் அந்த வாய்ப்பை நான் துஷ்பிரயோகம் செய்துவிட்டால், அல்லாஹ் விரும்பாத வழிகளை பாவித்து விட்டால், நாளை மறுமையில் அது பெரிய நஷ்டமாக மாறிவிடும். இந்த வாலிபத்தை நல்ல வழியிலே செயல்படுத்தினால் அல்லாஹுடைய நாளை மறுமையில் மிகப்பெரிய பாக்கியத்தை எங்களுக்கு பெற்றுத்தரப்போகிறது. அந்த அல்லாஹ்வுடைய நிழலில் எங்களுக்கு நிழல் கிடைக்கப் போகிறது என்றால், தன்னுடைய வாலிபம், தன்னுடைய வாலிபத்தை அந்த வயதுகள், அந்த தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து, தன்னுடைய கூட்டாளிமார்கள், தன்னை வழிப்படுத்துபவர்கள், நெறிப்படுத்துபவர்கள், இவர்களோடு சேர்ந்து தன்னை நேர் வழியில் செலுத்தி, அல்லாஹ்வுக்கு பொருத்தமான வணக்க வழிபாடுகளில் யாரெல்லாம் தன்னுடைய வாலிபத்தை கழிக்கிறார்களோ, இவர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு பாக்கியத்தை அல்லாஹு தாலா கொடுக்கிறான். ஏனென்ற வாலிபம் என்பது இன்றைக்கு நாங்கள் உலகத்தில் பார்க்கிறோம், பல விதத்திலும் மனிதர்கள் திசை திருப்பப்பட்டு கொண்டிருப்பதை பார்க்கிறோம். வாலிபர்கள் தன்னுடைய காலங்களை, நேரங்களை மோசமான, இப்போ எத்தனையோ மோசமான வாலிபர்கள் கெட்டு போகிறதுக்கு பல வழிகளை நாங்கள் பார்க்கிறோம். அத்தனை வழிகளிலையும் அவர்கள் வழிகெடுத்துவதற்காக வேண்டி பல முயற்சி உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. மனிதர் ஏமாற்றப்பட்டு, அவருடைய மனோச்சைகளை, அவருடைய மனதுகளை கவர்ந்து, திசை திருப்பப்பட்டு மோசமான நிலைமைக்கு தள்ளப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். பெரிய பரிதாபமாக இருக்கிறது. அன்பாசர்களே, இப்படியான காலங்களிலே எங்களுடைய வாலிபத்தை நாங்கள் அல்லாஹுக்கு பொருத்தமானவர்களை கழித்தோம் என்றால், நிச்சயமாக அந்த ஏழு கூட்டத்திலே ஒரு கூட்டத்தை எங்கள் ஆக்கிக்கொள்ள முடியும், எங்களை அந்த எங்களுக்கு அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். மூன்றாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வரஜுலுன் கல்புஹு முஅல்லகும் பில் மசாஜித். இன்னொரு மனிதன் இருக்கிறான், அவனுடைய உள்ளம் வந்து, அவனுடைய கல்பு பள்ளிவாசலோடு தொடர்பட்டிருக்கிறது, பள்ளிவாசலோடு தொடர்பட்டிருக்கிறது. அவன் சுபஹ் தொழுகையை முடித்து விட்டு சென்றால் நேரத்தை பார்த்து கொண்டிருக்கிறான், துஹாவுடைய நேரம், பள்ளிக்கிட்டேக்கு நான் பள்ளிக்கு போய் தொழுட்டு வரணும்,
அதே நேரத்தில் லுஹருடைய ஜமாத்துக்கான நேர காலத்தில் போயிடணும். லுஹருக்கு முந்தி நாலு ரக்கா சுன்னத்தை தொழணும். அசருக்கும் போய்த்து நேரத்தோடு போய்த்து இமாம் ஜமாத்தில் விஸ்ஸா விராம தொழுது கொள்ளணும். சாஞ்சாலும் நான் கண்ணயர்ந்து விடக்கூடாது என்பதற்காக அதுக்குரிய ஏற்பாட்டை செஞ்சுவிட்டு சாயிறான். இதே போல் ஒவ்வொரு நோன்பு திறந்தாலும் அந்த ஜமாத் மிஸ் ஆகிறப்படாது, இஷாவுக்கு ஜமாத் எனக்கு தவறிவிடக்கூடாது, இப்படி கயாமுள்ள எனக்கு தவறிவிடக்கூடாது, இமாம் ஜமாத்தோடு நான் அவ்வளோ தக்பீரோடு நான் போய் தொழுது கொள்ள வேண்டும் என்று ஒரே பள்ளியோடு தான் இவங்களோட உள்ளம் தொடர்பாக இருக்கிறது. எந்த நேரமும் பள்ளியை பற்றி எண்ணம், பள்ளியோட தொடர்பு முடிஞ்சு போனால் திரும்ப எப்போ வார நினச்சி கொண்டிப்பான். இமாம் இப்னு தைமியா ரஹ்மஹுல்லா அவர்கள் சொன்னது போல் அல்லாஹுடைய நினைவிலே, அல்லாஹுடைய ஞாபகத்திலே, அல்லாஹுடைய திக்ரிலே இருக்கக்கூடிய இந்த பள்ளிவாசல்கள் அதே அல்லாஹு தாலாவை நினைவு கூறப்படக்கூடிய இடங்கள், அல் குரான் ஓதப்படக்கூடிய, தொழப்படக்கூடிய, நல்ல வணக்கங்கள் செய்யப்படக்கூடிய இந்த பள்ளிவாசலிருந்து விசுவாசிகள் வெளியிலே போனால் எப்படி என்றால், அதாவது தண்ணியில் இருக்கக்கூடிய மீன்களை தூக்கி வெளியில் போட்டமாய் துடித்து சுடுத்திப்பார்கள். பள்ளிகளுக்கு வந்தால் நிம்மதி அடைவார்கள், வெளியில் போனால் நிம்மதி இழந்து இருப்பார்கள், எங்கே பள்ளிக்கு வாரண்டு எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். அந்த அளவுக்கு அந்த அல்லாஹுடைய திக்ரோடு, அல்லாஹுடைய நினைவோடு நினைவு கூறப்படக்கூடிய இடமான மிக முக்கியமான இடம் அல்லாஹுடைய பள்ளிவாசலோடு அவர்கள் மிக தொடர்புள்ளவர்களாக இருப்பதை நாங்கள் பழக்கம் வளமையாக்கி கொள்ள வேண்டும். அன்பாசர்களே, அல்லாஹுடைய மாளிகை என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதனுடைய சிறப்பை பற்றி எக்கச்சக்கமாக சொல்லியிருக்கிறார்கள். உலகத்திலேயே அல்லாஹுக்கு மிக விருப்பமான இடம் அவனுடைய மசாஜிதுகள், அல்லாஹுடைய பள்ளிவாசல்கள். அந்த பள்ளிவாசல்கள் அல்லாஹுடைய அருள் இறங்கக்கூடிய இடம், மலக்காமார்கள் சமூகம் அளிக்கக்கூடிய இடம். ஜும்மா தொழுகைக்கு வந்துவிட்டால் கூட மலக்குகள் வந்து அப்படியே வந்து பள்ளிக்கு வருபவர்களை பதிவு செய்து கொண்டு ஹதீப் ஹுத்பாவை தொடங்கிவிட்டால் அப்படியே மூடிவிட்டு அப்படி உட்காரக்கூடியவர்கள். இமாம் ஜமாத் இமாம் வலத்தாலின்னு சொன்னால் மாமூங்கள் எல்லாரும் இமாமோடு சேர்ந்து ஆமீன் சொல்கிறாங்க, மலக்களுடைய ஆமீனும் அதோடு ஒன்று சேர்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பாக்கியமுள்ள இடம்தான் இந்த பள்ளிவாசல் என்பது. எனவே இந்த பள்ளிவாசலோடு தொடர்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே மாதிரி அல்லாஹ்க்கு மிக வெறுப்பான இடம் வந்து அல்லாஹ்க்கு விருப்பமான இடம் பள்ளிவாசல் எப்படியா இருக்கிறதோ அதே போல் அல்லாஹ்க்கு மிக வெறுப்பான இடம் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய அஸ்வாக்குஹா சந்தைகள் பஜார் என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இவன் வீட்டுக்கு போனாலும் பள்ளிக்கு போனாலும் இந்த பஜாருக்கு போனாலும் இவன் பள்ளிக்கு வாரத்தை எண்ணத்தோடு தான் நிற்பான். இந்த பள்ளியுடைய இவனுடைய எண்ணம் தொடர்பாக இருக்கிறது. இமாம் ஜமாத்துக்கு போகணும், தொழணும், தவறிவிடக்கூடாது சொன்ன தொழணும், இது நேரத்தோடு போகணும், டைமிங்க்கு தான் நான் இப்போ சாஞ்சால் தூக்கம் பேத்திடுமா, எனக்கு தவ ஜமாத் மிஸ் ஆகிடுமா, அசர் மிஸ் ஆகிடுமா, இப்படி அந்த மனிதன் எண்ணம் வந்து பள்ளியோடு தொடர்பாக இருக்கிறது. இப்படி பலவிதமாக இந்த பள்ளியோடு உள்ள தொடர்பை பற்றி நாங்கள் உள்ளத்தோடு சிந்தித்து பார்த்தோம்னா எல்லா விஷயங்களும் எனக்கு பள்ளியில் இருக்கக்கூடிய குரான் மஜ்லிஸ்கள், குரான் விளக்கங்கள், குரான் விளக்கங்கள், இது மாதிரி ஹதீஸ் விளக்கங்கள், இந்த மாதிரி குரான் ஓதக்கூடிய அமைப்பு பள்ளியிலேருந்து எத்திக்கப்பட்டிருந்து எனக்கு அதிகமாக குரான் ஓதலாம். இந்த அமைப்பில் அவருடைய உள்ளம் அப்படியே தொடர்பட்டதாக ஆகிக்கும். இங்கே பள்ளிக்கு வரேன்னு கொண்டிப்பான், ஏதாவது ஒன்றுக்கு போனால் இங்கே முடிஞ்சு பள்ளிக்கு போய்த்துறணுமே என்ற எண்ணத்தில் இருப்பான். இந்த பள்ளியோட தொடர்புள்ளதாக மனிதனுடைய உள்ளம் இருக்குமானால் அவரும் அந்த பெரிய பாக்கியத்தில் ஏழு கூட்டத்தாரில் அவனும் ஒரு கூட்டத்தாராக மாறிவிடுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வரஜுலன் தாத்தும் ராத்துன் தாத்து மன்சிபின் வஜமாலின் ஃபகால இன்னி அஹாஃபுல்லா. ஒரு மோசமான துர்நடத்தைக்காக ஒரு அழகான நல்ல குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி ஒரு தகாத நடத்தைக்காக ஒரு வாலிபனை ஒரு மனிதனை அழைத்த பொழுது நான் அல்லாவை பயப்படுகிறேன், யூசுஃப் அலைஹி ஸலாம் சொன்னமாக மாதல்லா அல்லாவிடத்தில் இந்த காரணம் தேடுகிறேன், அல்லாஹ் பாதுகாக்கணும், நான் அப்படி கலந்து கொள்ள மாட்டேன், நான் விரும்ப மாட்டேன் என்று தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக அல்லாஹ்வை பயந்து விலகி கொண்ட வாலிபன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, பழைய காலத்தில் நடந்த ஒரு பிரயாணி, மூணு பிரயாணிகள், மூணு பேர் ஒரு பிரயாணம் பேத்து வர நேரத்தில் கடும் மழைக்காக வேண்டி ஒரு குகைக்கு மலையடிவாரத்தில் ஒதுங்கினார்கள். ஒரு கல் வந்து அப்படி விழுந்துட்டு, கல் வந்து அப்போ விழுந்துட்டு இவங்களுக்கு வெளியே வரையல, குகை அடைபட்டு அல்ல, மூணு பேரும் மூணு துவா கேட்டதாக சொன்னாங்க. ஒரு சகோதரர் கேட்கிறார், ஆண்டவனே எனக்கு ஒரு அழகான என்னுடைய சாட்சியுடைய மகள் இருந்தால் அவளோடு என்னுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்று பலவிடுத்த நான் முயற்சி எனக்கு கிடைக்கவில்லை, ஒரு இக்கட்டான சந்தர்ப்பத்தில் அவள் கஷ்டப்பட்டு என்று உதவி கோரி வருகிறாள், உதவி தேடி வருகிறாள், இப்போ எனக்கு நல்ல சந்தர்ப்பமாக நான் பயன்படுத்தி நான் உனக்கு உதவி செய்கிறேன், ஆனால் நீ என்னுடைய தேவையை நிறைவேற்ற வேண்டும் என்று நான் நிபந்தனையிட்ட பொழுது அந்த வறுமையின் காரணமாக கஷ்டத்தின் காரணமாக அவள் அதுக்கு ஒப்புக்கொண்டாள், அதுக்கு அவள் உடன்பட்டாள். அதுக்கு பிறகு ஒரு ஆண் பெண்ணிடத்தை எப்படி நெருங்குவான் அப்படி நான் நெருங்கிய பொழுது அவள் அல்லாஹ்வை பயந்து கொள் என்ற ஒரு வார்த்தையை சொன்னாள். அல்லாஹுடைய அல்லாஹ்வை பயந்து கொள் என்ற ஒரு வார்த்தை சொன்னாள், அல்லாஹ்வுடைய முத்திரையை உடைத்து விடாதே என்று எனக்கு சொன்னாள். அந்த சொன்ன உடனேயே அல்லாஹ் கொண்ட பயம் எனக்கு வந்து அதிலேயே நான் பின்வாங்கி விட்டேன், இது நான் உனக்காகத்தான் செஞ்சேன், உன்னை பயந்து தான் என்னுடைய பயம் வந்தவன் தான் நான் இதை விட்டேன், செய்யலை,
இதை நீ கபூல் செய்திருந்தால் இந்த இக்கட்டில் நீங்களை காப்பாத்துன்னு துவா கேட்டாரு. இப்படி மூணு பேரும் அவங்க அல்லாவுக்காக வேண்டி செஞ்ச இஹ்லாஸோடு செஞ்ச தூய அமல்களை முன் வச்சல்லாட கேட்டார்கள். வெளியே வந்த செய்தியை நாங்கள் பார்க்குறோம். அன்பர்களே, இதே மாதிரி ஒரு மனிதன் ஆண் கிட்டவா தேவைக்கு தன்னுடைய ஒரு பெண்ணை நெருங்குவது என்பது ஒரு புறம், ஒரு பெண்ணாக தானாக வழிவந்து கணவனை அழைப்பது, ஒரு ஆணை அழைப்பது என்பது மிக படுமோசமான ஒரு நிலைமை. ஒரு ஆண் தன்னுடைய உள்ளத்தை பாதுகாத்துக்கொள்ள மிக ஒரு கஷ்டமான ஒரு நிலைமை. எனவே இந்த நேரத்தில் கூட நான் அல்லாவை பயப்படுகிறேன் என்று அந்த யூசுப் அலை இஸ்லாத்த முன்மாதிரியே அல்லாஹ் குர்ஆனில் நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். அல்லாஹுடைய பயம் அவர்களை தடுத்தது. அல்லாஹுடைய பயம், நான் செய்ய மாட்டேன், நான் விரும்ப மாட்டேன், நான் வரமாட்டேன் என்று ஒருவன் தன் அந்த விபச்சாரம் போன்ற மோசமான செயலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்கிறானே, இந்த வாலிபனுக்கு ஸ்பெஷலாக அல்லாஹுத்தாலா கொடுக்குறான். ஏனென்றா அவனுக்கு வழியாக வந்த உண்ட அல்லாஹை பயந்து வானம்னு தட்டி விட்டான். உலகத்தில் அற்ப நேர சொற்ப நேர இன்பங்களுக்காக வேண்டிய நெய்மானை பருகெடுக்க தேவையில்ல. அல்லாஹுடைய பயத்தை, அல்லாஹை பயந்து அல்லாஹுக்காக நான் விட்டு கொடுக்கிறேன்னு சொல்லி ஒரு மனிதன் விட்டு கொடுத்தான். அல்லாஹுத்தால் அதன் மூலமாக அவனுக்கு அந்த பாக்கியத்தை கொடுப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வரஜுலன் தசத்தக பிசதகத்தின் ஃபா அஃபாஹா ஹத்தா லா தஅலம ஷிமாலுஹு மா துன்ஃபிக் யமீனுஹு. சதகா அல்குர்ஆனில் சூரத்து பக்ராவுடைய பிற்பகுதி எடுத்து பார்த்தா அல்லாஹு தஆலா ரெண்டையும் சொல்கிறான். சதகா தான தர்மத்தை பற்றி சொல்லும் பொழுது, நீங்கள் பகிரங்கமாக கொடுப்பது அது நல்லதுதான். வயின் துபுதுஹா, நீங்கள் அதை பகிரங்கமாக கொடுத்தாலும் அது பிரச்சனை இல்லை. வயின் துஃபுஹா, அதை நீங்கள் மறைச்சி செஞ்சாலும் அதுவும் உங்களுக்கு சிறந்தது தான். அதை ரகசியமாக கொடுக்க வேண்டிய இடத்துல ரகசியமாக தான் கொடுக்கணும். பகிரங்கமாக கொடுக்க வேண்டிய சதக்கா கொடுக்க வேண்டிய இடத்த பகிரங்கமாக கொடுத்துட வேண்டியதுதான், ரெண்டும் சிறந்தது தான். ஆனால் அல்லாஹு தஆலா சொல்கிறான், நீங்கள் மறைவாக கொடுத்தா அது உங்களுக்கு சிறந்தது, அதில் பிரச்சனை இல்லை. இப்போ இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு மனுஷன் சதக்கா கொடுக்குறான் வலது கையால், தன்னோட இடது கைக்கு தெரியாத அளவுக்கு மறைச்சி கொடுக்குறான். அப்படியண்டா அடுத்த வீட்டுக்காரனுக்கு தெரியாது, இன்னந்தாருக்கும் தெரியாது. இது சதக்காவுடைய தலைப்பில் பெரிய நீண்ட இதுவில் எங்களுக்கு பார்க்கல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனுஷன் ராவை எல்லாத்திற்கும் தெரியாமல் நான் சதக்கா கொடுக்கணும்னு சொல்லி இவர் ராவையில் போய் தொத்தரி சதக்கா கொடுத்துட்டு வந்துட்டார். அடுத்த நாள் செய்தி வர்றது, ஊரில் இருக்கிற பெரிய கல்லன் ஒன்று ஆயில் இவர் சதக்கா கொடுத்துட்டு வந்துட்டார். இது பிள்ளை இல்லை, இவர் வந்து மறைச்சி கொடுக்கணும்னு ராவையில் போய் தொத்தருக்கும் தெரியாமல் சதக்கா கொடுத்துட்டு வந்துட்டார். அடுத்த நாள் செய்தி, ஒரு பெரிய கல்லண்டகையில் சதகா கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். சரியான கவலை, ஆண்டவனே நான் பேத்தும் பேத்தும் ஒரு கல்லண்டகையிலையாக கொடுத்துட்டேன்னு வெறும் சரியான மனசினோம். இன்றைக்கு நல்ல துணை கொடுப்போம்னா அடுத்த நாள் ராவு போய்த்து ஒத்தருக்கும் தெரியாமல் போய்த்து ரகசியமாக சதகாவை கொடுத்துட்டு வந்ததுக்கு பிறகு அடுத்த நாள் செய்தியாவது, ஊரில் இருக்கிற பெரிய ஒரு விபச்சாரியிட கையில் சதகாவை கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். இவருக்கு சரியான கவலை, ரெண்டாம் நாளும் பிழைச்சிட்டுது, அடே விபச்சாரி ஒன்றுக்கு நான் இப்படி கொடுத்துட்டு வந்துட்டேனா என்று சொல்லி கவலை. இப்போ மூணாவது நாள் நல்ல இப்படி நாங்கள் சதக்கா ஒன்று கொடுப்போம்ட்டு அடுத்த நாள் ட்ரை பண்ணி ரகசியமாக போய்த்து ஒருத்தருக்கும் தெரியாமல் சதக்காவை கொடுத்துட்டு வந்தார். அடுத்த நாள் வந்தால் செய்தி வர்றது, ஊரில் இருக்கிற பெரிய சல்லிக்காரன் ஆனால் லோபேன் உலோபி ஒரு கஞ்சன் இவன்ட கையில் சதக்காவை கொடுத்துட்டு வந்திருக்குதுன்னு செய்தியாகுது. சரியான கவலை, அல்லாவோட துவா கட்டார் ஆண்டவனே நான் முயற்சிஞ்சு இப்படி ஒருத்தருக்கும் தெரியாமல் ரகசியமாக சதக்கா கொடுக்கணும் இப்போ முயற்சிஞ்சு கொடுத்தேன், எங்கள் தவறி பேத்துட்டதே, இது நன்மை கிடைக்காமல் பேத்துருமேனு சொல்லி கவலையோடு அல்லாவோட துவா கேட்டால் அல்லாஹுத்தாலா எப்படி செஞ்சானண்டா அந்த கல்லனை திறந்த வச்சான். அவன் கல்லன் கையில் எடுத்து, அட்டே இவ்வளோ பெரிய தொகை சதக்கா எனக்கு அல்லாஹ் அனுப்பிக்கிறான், இப்படி ஹலாலாக அல்லாஹ் அனுப்பும்போது நான் இந்த களவெடுக்கணும், நானே களவெடுக்கணும், இது பிறகு களவெடுக்க மாட்டேன்னு அவன் திருந்திட்டான் அந்த சதக்காவுக்கு போகிறோம். ஒரு விபச்சாரி, அடே நான் உடம்ப வித்தி சம்பாதிக்கிறேன், இப்படியெல்லாம் தர்மம் செய்யக்கூடிய மக்கள் எல்லாம் எனக்கு அனுப்பிக்கிறான், இது எனக்கு போதும், நானே உடம்ப வித்து விபச்சார மோசமான செயலை நான் சம்பாதிக்கணும்னு சொல்லி அவள் அந்த விபச்சாரை விட்டு திருந்திட்டாள். அடுத்து இந்த உலோபி கஞ்சனிக்கிறான் பெரிய சல்லிக்காரன், இவன்ட்டு எல்லாம் மீக்குது, இவன் யோசிக்கிறான், அட இவ்வளோ பெரிய தொகையொண்டு பணம் ஒன்று சதக்கா கொடுக்கறதுக்கு ஆள் இருக்குது, என்னக்கிட்ட எவ்வளோ சொத்து இருக்குது, இதெல்லாம் வச்சுக்கோ நான் உலோபித்தனம் கஞ்சத்தனம் செஞ்சு கொண்டிருக்கிறேன், இவங்களே இப்படி தாரதாய்ந்த நான் எப்படி செலவழிக்கிறோம்னு அவன் உலோபி கஞ்சன் திருந்தி நல்லவனாக மாறிட்டான். அன்பாசுவர்களே, இந்த மாதிரி சதக்கா கொடுப்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரகசியமாக கொடுப்பதை விரும்பினார்கள். இந்த அளவுக்கு ரகசியம் என்ற ரசூலுல்லாஹி சொன்ன பாருங்கள், இந்த ஹதீஸில் வருது, வலது கை கொடுப்பதை இடது கை தெரியாமல் கொடுக்கிறான். அப்படி என்ன, வலதுகாயை பெண்ணுக்கு வச்சுக்கணும், இடதுகாய் அந்த இடதுகாய் பெண்ணுக்கு வச்சுக்கணும், வலதுகால கொடுக்குறேன்னு அர்த்தம் அல்ல, தனக்கு யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக விரும்ப மெத்தம் பார்க்குறத விரும்பாமல் கொடுக்கக்கூடிய அந்த தர்மம். இப்படி யாரெல்லாம் அந்த இஹ்லாஸோடு தூய்மையான எண்ணத்தோடு செய்வாங்களோ அவர்களும் அந்த கூட்டத்தில் சேருவார்கள். அல்லாஹுடைய அரசுடைய அல்லாஹுடைய நிழலை நாளை மறுமையில் பெறக்கூடிய பாக்கியத்தில் இந்த கூட்டத்தில் இவங்களும் ஆயிடுவாங்கன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அடுத்து ரசூலுல்லாஹி சொன்னாங்க, வரஜுலானி தஹாப்பா ஃபில்லா,
ரெண்டு சகோதரர்கள் அல்லாவுக்காகவே ஒன்று சேர்ந்து, அல்லாவுக்காகவே நண்பர்கள் அவங்க ஒன்று சேர்ந்திக்கிறாங்க, அல்லாவுக்காகவே பிரிஞ்சு போகிறாங்க. வேற ஒன்றுக்காகவும் அல்ல, உலகத்துடைய ஆதாயங்கள், ஒரு மனுஷன் அழகுக்காக, பசந்துக்காக சிலாக்கள் நேசிப்பார்கள், இது அல்ல. அல்லாவுக்காக, அல்லாவுடைய திருப்திக்காக நாங்கள் நண்பர்களாக ஆவினோம், அல்லாவுக்காக வேணும் ரெண்டு பேரும் பிரிஞ்சு போய்த்துட்டோம். அல்லாவுக்காகவே ஒன்று சேர்ந்து அல்லாவுக்காகவே பிரிஞ்சு போகக்கூடிய சகோதரர்கள் இவர்கள். உள்ளத்தை அல்லாஹ் அறிஞ்சவன். நாங்கள் போட் போட்டுக்கொள்ள தேவையில்ல, நான் அப்படி நேசம் வச்சுக்கிறேன், இப்படி நேசம் வச்சுக்கிறேன், நான் அல்லாவுக்காக தான் அனுபவித்தேன், இது நான் அங்கே சொல்லிக்கொள்ள தேவையில்லை, அல்லாவுக்கு தெரியும். நீ இவன் எதுக்காக வச்சிருக்கிறான், உலக இவனோட சேர்ந்த ஏதாவது உலக லாபங்கள் அடையலாம்னு சொல்லி பல பேர் குற்றாளியாக கொண்டு கேளும். அல்லாவுக்காக நாரெல்லாம் நண்பர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும். அல்லாவுக்காக வேண்டி ஏதாவது ஒரு இந்து வந்தால் அல்லாவுக்காக நாங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுவோம்னு பிரிஞ்சு போனாங்க, அல்லாஹு தஆலா கபூல் செஞ்சிடுவோம், ரெண்டு பேருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அடுத்தது ஏழாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வரஜுலுன் தக்கர் அல்லாஹ ஹாலியன் ஃபஃபாலத் ஐனா. ஒரு மனுஷன் தனியேந்து கொண்டு சிலாக்களுக்கு இந்த சபையில் அலோணும், சிலாக்களுக்கு ஆசை சபையில் அலோணும், எல்லார மனுக்கும் அலோணும், எல்லோரும் நினைக்கும் இவர் பெரிய அழுகிய அழி இதுவாக இருக்கும்போது எல்லாருக்கும் நாலு பேர் இயக்கத்தில் இவர் ஆ ஊண்டெல்லாம் அழுவார். தனியை நினச்சி அல்லாவை நினச்சி அழுவணும். வீட்டில் தஹஜ்ஜுத் நேரத்தில் கையேந்தி தொழுதுட்டு அல்லாவை நினச்சி, அல்லாஹ் செஞ்ச அருளை நினச்சி, அல்லாஹ் நியமத்தை என்ன என்னை பெரிய ஒரு ஆபத்துலேருந்து காப்பாற்றினான், எனக்கு பெரிய நியமத்தை தந்திக்கிறான், எவ்வளோ நிக்கமத்தில் ஆபத்து அல்லாஹ் காப்பாற்றி, அல்லாவுடைய அருளை நினைத்து அல்லாவை ஞாபகம் செஞ்சு ஒரு மனிதன் அப்படி கண்ணில் கண்ணீர் பீத்துட்டுண்டா, அந்த மனிதன் அல்லாஹ் தனிமையில் இருந்து கொண்டு அவன் அல்லாவை நினச்சி அல்லாஹை பயந்து, யாரெல்லாம் என்னை அதாபு செஞ்சிடாதே, எனக்குண்ட ரஹமத்து அருளத்தா, எனக்கு இவ்வளோ நியமத்தை தந்திருக்கிறா என்றெல்லாம் இவன் மனுஷால் நினச்சி அல்லாவை நினச்சி கண்ணீர் பீத்துறமெண்டா, அவனும் அந்த கூட்டத்தில் சேர்ந்துருவான். நூற்று கொண்டு ஆயிரத்து கொண்டுமாய் தான் நீக்கும். எனவே நாங்கள் அந்த கூட்டத்தை எங்களை ஆகிக்கொள்ளணும். இந்த மேலே சொன்ன ஏழு கூட்டத்தினர்கள் ஒரு கூட்டத்தில் எங்களை ஆக்கி கொண்டால் தான் நாங்கள் அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்வோம். எனவே இங்கே உலகத்தில் எப்படியும் நாங்கள் லேபிள் எங்களுக்கு குத்தினாலும் சரி, லேபிள் குத்தாட்டும் சரி, தாரம் மார்க்ஸ் போட்டாலும் சரி, போடாட்டும் சரி, அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கணும். எங்களோட செயல்கள் அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்குமா இருந்தால் தான் எங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அந்த அல்லாஹால் அந்த பெரிய பாக்கியத்தை தருவான். எனவே இந்த விஷயங்கள் அல்லாஹாக்கு சுபஹானஹு வ தஆலா என்னுடைய உங்களுடைய பாவங்களை மன்னித்து உலக வாழ்க்கையில் அந்த நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய நிழலை பெறக்கூடிய கூட்டத்தில் எங்களை ஆகிக்கொள்வதற்கு வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். ஆஹர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுபஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த அஸ்தக்ஃபிருக.